பிரைட் விஷன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம துபாய் நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். துபாய் அல்லது துபாய் என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் 7 அமீரகங்களில் 2வது பெரியதும் அதிலுள்ள ஒரே நகரத்தையும் சீர்படுத்துவதற்காக வகையில் 1வது நகரமாகும். இது அரேபிய தீபகற்பத்தில் அரேபிய வளைகுடாவின் தெற்கே அமைந்துள்ளது. இது அமீரகங்களில் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ளது. பரப்பளவில் அபுதாபி அமீரகத்தை அடுத்து 2வது நிலையில் உள்ளது. துபாய் மற்றும் அபுதாபி ஆகியவை மட்டுமே நடுவண் அரசின் முக்கிய தீர்மானங்களுக்கு எதிர்வாக்கு அதிகாரம் கொண்டுள்ள அமீரகங்களாகும். துபாய் மிக குறுகிய காலத்தில் மிகுந்த வளர்ச்சி பெற்றுள்ள ஒரு நகரமாக விளங்குகின்றது. நீண்ட காலமாகவே துபாய் முத்து குளித்தல் போன்றதற்காக அறியப்பட்ட இடமாக இருந்த போதிலும் அபுதாபி பகுதியிலிருந்து பணியாசிரம் இனக்குழுவினர் ஹல் முக்தும் குடும்பத்தினர் தலைமையில் இவ்விடத்தில் குடியேறியதுடனே இதன் நவீன வரலாறு ஆரம்பமாகின்றது. துபாய் கடந்த சில ஆண்டுகளில் வியக்கத்தக்க பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது. 2012 ஆண்டில் துபாய் உலகிலேயே மிக விலை உயர்ந்த நகரமாகவும் மத்திய கிழக்கில் மிகவும் விலை உயர்ந்த நகரமாகவும் இருந்தது. 2014 ஆண்டில் ஜெனீவாக்கு பிறகு உலகின் மிக அதிக விலை உயர்ந்த ஹோட்டல் அறைகளாக துபாயின் ஹோட்டல் அறைகள் மதிப்பிடப்பட்டன. அமெரிக்க உலகாவிய ஆலோசனை நிறுவனமான மெர்சர் மூலம் மத்திய கிழக்கில் வாழும் சிறந்த இடங்களில் துபாய் மதிப்பிடப்பட்டது. துபாய் ஐக்கிய அரபு அமிரேட்ஸ் பாரசீக வளைகுடா கரையோரத்தில் அமைந்துள்ளது மற்றும் இதில் கடல் மட்டத்திலிருந்து 16 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இதன் மொத்த நிலப்பரப்பளவு 1588 சதுர மைல்கள் ஆகும். துபாய் நேரடியாக அரேபிய பாலைவனத்தில் உள்ளது. துபாய் நிலப்பரப்பு துபாய் வனப்பகுதிகளின் தெற்கு பகுதியிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவு வித்தியாசமாக உள்ளது. இது மணல் பாலை வகை வடிவங்களால் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கியூவர் பாலைவனங்கள் நாட்டின் தெற்கு பகுதியின் பெரும்பகுதியை ஆதிக்கம் செலுத்துகின்றன. இங்குள்ள மணல் நொறுங்கிய சிப்பிகள் பவளங்களை கொண்டுள்ளதுடன் வெள்ளி நிறத்தில் நல்ல நிலையில் காணப்படுகிறது. நகரத்தை சுற்றியுள்ள மணல் பாலைவனமானது காட்டுப்பொருட்கள் மற்றும் அவ்வப்போது பேரீச்சை மரங்களையும் கொண்டுள்ளது. மக்கள் தொகையை பொறுத்த மட்டில் துபாய் மட்டுமின்றி ஐக்கிய அரபு அமீரகம் என்ற நாடே ஒரு தனித்தன்மை உடையதாகும். இந்த நாட்டின் மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் 80% வெளிநாட்டினராக உள்ளனர். இருப்பினும் ஆட்சி அதிகாரத்திலும் அரசு பணிகளிலும் பிற நாட்டினர் நுழைய பல தடைகள் உள்ளன. மேலும் இந்த நாட்டின் குடிமகனாவதற்கு கடுமையான பல சட்டத்திட்டங்கள் உள்ளன. இதன் மூலம் இந்நாட்டு மக்கள் சிறுபான்மை இனமாகவே இருந்தாலும் நாட்டின் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் உள்ளது. துபாய் அமீரகத்தின் மக்கள் தொகை சுமார் 22 லட்சம் ஆகும். துபாய் மட்டுமின்றி ஐக்கிய அரபு அமீரகம் என்ற நாடே இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் ஒரு நாடாகும். இந்த நாட்டில் வாழும் வெளிநாட்டினர்களில் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களும் உள்ளனர். இவற்றில் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்கள் பெருமளவில் உள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்த போதும் அங்கு வசிக்கும் மற்ற மதத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் நாடாகவே உள்ளது. அதற்கு எடுத்துக்காட்டாக எல்லா மதத்தவர்களும் அவரவர் விருப்பப்படி வணங்குவதற்கு கோயில், கிறிஸ்துவ கோயில்கள் மற்றும் சீக்கிய கோயில்களும் உள்ளது. இரண்டாயிரத்தி 2008 துபாயின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 82.11 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். துபாய் ஐக்கிய
அமீரகங்களில் பொருளாதாரத்தில் இரண்டாவது பெரிய அமீரகமாகும். எண்ணெய் வளத்திலும் பல மடங்கு சிறிய ஒரு அமீரகம் துபாய். துபாய் அமீரகத்தின் தொடக்க கால வளர்ச்சிக்கு அதன் எண்ணெய் வளம் காரணமாகவும் போதுமானதாகவும் இருந்தது. ஆனால் துபாயின் எண்ணெய் வளம் அதன் தொடர் வளர்ச்சிக்கு போதுமானதாக இருக்காது என்பதை அந்த அமீரகத்தின் அரசாங்கம் உணர்ந்தே இருந்தது. இதன் காரணமாக துபாய் அரசு எண்ணெய் சாரா பிற தொழில் துறைகளின் வளர்ச்சிக்கு வித்திட்டது. வெளிநாட்டு மூலதனத்தை அதிகரிக்கும் பொருட்டு அரசு நடைமுறைப்படுத்திய திட்டங்களின் விளைவாக துபாய் கடந்த 30 ஆண்டுகளில் வெளிநாட்டவர்கள் துபாயில் குறிப்பிடத்தக்க சில பகுதிகளில் சொத்து வாங்க அனுமதி அளித்தது. வெளிநாட்டு முதலீடு பெருக ஒரு முக்கிய காரணமாகும். துபாயின் கட்டுமானத்துறை 2004 தொடங்கி 5 ஆண்டுகள் அசாதாரண வளர்ச்சி அடைந்தது. இதற்கு இந்தியா, இங்கிலாந்து, உருசியா, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க முதலிய நாடுகளில் இருந்து வந்த முதலீடுகள் பெரும் காரணமாக அமைந்தது. 2008 ஆம் ஆண்டு இறுதி வாக்கில் துபாயின் கட்டுமானத்துறையும் அதை நம்பியிருந்த துபாயின் பொருளாதாரமும் பெரும் வீழ்ச்சியடைந்தது. இந்த வீழ்ச்சிக்கு உலக பொருளாதார பின்னடைவு மற்றும் அளவுக்கு அதிகமாக அதிகரித்த சொத்துக்களின் மதிப்பு ஆகியவை முக்கிய காரணங்களாகும். துபாயின் வெப்பநிலை. துபாய் வெப்ப பாலைவன காலநிலையை கொண்டதாகும். துபாய் பற்றி முழு விவரத்தையும் கொடுத்திருக்கோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமிபதி. பாய்.